ಪ್ರೆಷರ್ சூப்பர் 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 ரியாக்கு வந்து கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சிருக்கு. கத்திரிக்காய் ரியா என்ன இந்த ரெண்டு வாரத்து காவலா தெரியாம வெளியில போயிட்டு என்னது கல்ச்சுரல்ஸ் மாதிரி பண்றாங்க போறது. எங்க ஏரியாலே மேங்கோ ஃபெஸ்டிவல் நடக்குது, எங்களுக்கே தெரியல. இப்போதான் நாங்களே வந்து பாக்குறோம், உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி இது 12 o'clock வரைக்கும் தானா? அதாவது எப்படின்னா அந்த ஃபார்ம் எல்லாம் வைப்பாங்களே, இப்போ எப்படி அந்த வெளிநாட்டிலலாம் வந்து இந்த ஹார்வெஸ்டிங் அப்படின்ட்டு பண்ணுவாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு இந்த செரியெல்லாம் பறிக்கிறது, இந்த திராட்சை பறிக்கிறது, அது மாதிரி இங்கே மேங்கோ ஃபெஸ்டிவல்னு உள்ளே போய் பார்த்தா வந்து நிறைய கல்ச்சுரல்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கும், லைக் டான்ஸு, புல்காட்டு ரைடு அண்ட் பம்பு செட்டில் குளிக்கிறது, ஆடு கூட விளையாடுறதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ சிட்டியிலேருந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து இருக்காங்க. நாங்கள் போனோம், 12 o'clock மூடிடுச்சு அப்படின்றதுனால வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். பட் நாங்கள் வந்து அதை விட ஒரு சூப்பரான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த இடம் என்னென்னு வாங்க பார்க்கலாம். ரியா குட்டி வந்து செடியெல்லாம் பறித்து ஃப்ரெஷ்ஷாக வாங்க வந்திருக்காங்க. என்ன ரியா? ஆ அழகா இருக்கு, மிளகாலாம் நிறைய இருக்கு. வாவ், இப்போ வந்து பம்பு செட் இங்க இருக்கு, அழகா இருக்கு. ஸோ இப்போ ரியா பாப்பா வந்து இந்த தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். இங்க வந்து ஃப்ரெஷ்ஷாவே காய்கறிகள் எல்லாம் பறிச்சுட்டு, கோழி அங்க இருக்கு, கோழி எல்லாம் போய் குடிச்சிட்டு நாங்க வந்து இன்னைக்கு ஃபுல்லா ஆர்கானிக்கா சாப்பிட போறோம். அதுக்கு தான் ரியா பாப்பா அங்க இருக்காங்க. இவங்க வந்து மணி, இந்த டாக் நல்ல நாயா இருக்கு. அடுத்தது நம்ம காய்கறி எல்லாம் பறிச்சிடலாமா? ஆர்கானிக்கான கத்திரிக்காய் இங்க பாருங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு செடியில பறிக்கிறது, எல்லாமே சூப்பர் சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க, ஆர்கானிக்கா நல்லா இருக்கு. சோ இது மாதிரி குழந்தைங்களுக்கும் ஆர்கானிக்கா வந்து நம்ம சமைச்சா நல்லா இருக்கும். ஏய் வெண்டைக்காய் அதுவும் இருக்கு, வாவ் வெண்டைக்காய், இது ஃபுல்லா வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் அப்பா ஃப்ரெஷ்ஷாகவே நான் பறிக்கிறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாருங்க எல்லாம் நல்ல வெண்டைக்காய். அதே தான் நீங்கள் நான் கூட்டந்தேன். ரியாக்கு வந்து கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சிருக்கு. கத்திரிக்காய் ரியா விளையாட போகிறாங்க அந்த அம்மாவுக்கு, ஒரே சந்தோஷம். அடுத்தது இங்கே வந்து இது இருக்கு, பச்சை மிளகாய் நல்லா இருக்கு, ஆர்கானிக்காக. மாமியார் பறிக்க போயிட்டாங்க பாருங்க. நான் பார்த்துப்போம்மா. இதான் வெண்டைக்காய். இங்கே சமைச்சிருக்கலாம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து இது உள்ளே இறங்கி பறிக்கணும். நீட்டு கத்திரிக்காய் நாங்கள் பறிக்கிறோம். மணி உனக்கு இது தெரியுமா? இது கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி எல்லாம் அந்த சைடு இருக்குது, தக்காளி இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பறிச்சாச்சு. மெயின் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கோழி தேடி வந்தோம். ஸோ நாட்டுக்கோழி இன்றைக்கி சமைக்க போகிறோம். நாட்டுக்கோழி அங்கே இருக்குது, ஸோ அதையும் போய் வந்து போய் பிடிச்சிடலாம். எந்த கோழி குண்டாக இருக்கும் அந்த கோழியை பார்த்து பிடிச்சிடலாம். ஓகே, கத்திரிக்காய் வச்சு விளையாடிட்டு இருக்கா. இன்னைக்கு சண்டே, அது ஏமா கத்திரிக்காய் வாயில் வச்சோம். சாட்டர்டே சாப்பிடக்கூடாது, தங்கம் விளையாடணும் சரியா. இன்னைக்கு சாட்டர்டே அதுமா வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம் அடுத்தது, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து பறிச்சாச்சு, பறிச்சு சமைக்க போறோம். அது வந்து நேரம் உங்களை வந்து இது இதெல்லாம் சமைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் எடுத்து, கோழி நாட்டுக்கோழி. அது என்னோட ஹஸ்பண்ட் இதை வந்து சரக்கானாரு. சரி, பீக்கா அவரை இவர்கிட்ட கேட்டு, இது பேர் பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் பொரி 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 கலர் இருக்கு. மேங்கோ
அழுக்கு 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 ரியா, அது அழுக்கு அங்கெல்லாம் இருக்கு. கை வச்சு பறிக்க முடியல, நல்லா இருக்கு. இங்க பேர் இங்கேயும் கத்திரிக்காய் இருக்குப்பா, கீழே காய்ச்சி இருக்கு கத்திரிக்காய். ராஜுமா எனக்கு இந்த மாங்காய் பறிச்சுட்டாங்களே. பாப்பாக்கு வந்து மாங்காய் வேணுமா? பார்த்துட்டா இந்த பூ வந்து அவளுக்கு வேணுமா? ரியா வந்து இப்ப அளவே இல்லை. இங்க வந்தோடனே அமைதியான இடம் அவளுக்கு பிடிச்ச இடம். ரியா மேங்கோ, ரியா ரியா ரியா, தண்ணி தண்ணி. ஏன் பசியில இருக்குதுங்களா? அதுங்கள ரெண்டுத்தையும் ஒதுக்கிருச்சுங்க. என்ன இந்த ரெண்டு வாத்து காவலா? தெரியாம வெளியில போயிட்டு இருக்கோம், உள்ள வர முடியும். வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க. அம்மா சூப்பரா இருக்கு, செம எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. இங்க ஒரே ஒரு ஆடு இருக்குதுப்பா, ஒரே ஒரு குட்டி ஆடு. ஏ கோழி, ஏ பறந்துருச்சு. இன்னும் ரெண்டாவது கேட்ச்ல புடிச்சிடணும் ராஜுமா. பிடிங்க பார்க்கலாம். ஒன் செகண்ட், செகண்ட் ட்ரை. ஏ பிடிச்சாரு, சூப்பர் 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 சூப்பர். முட்டை வச்சிருக்காங்கப்பா இவங்க. கோழி பிடிச்சி கொடுத்தாச்சு. ஃப்ரெஷ்ஷான கோழி, ஃபார்ம்ல வந்து நாங்கள் ஆர்கானிக்காக வளர்க்குறாங்க. ஆடெல்லாம் அங்கே இருக்கு. ஸோ இப்போ நம்ம போய் அதை கிளீன் பண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு போய் சமைக்கலாம். ஓகே வாங்க. நல்லா இருக்கு பாருங்க, உருண்டை உருண்டையா கல்லு கல்லா பூசணிக்கா இருக்கு. என்ன ராஜம்மா தேடுறீங்க குப்பையில? வாவ், பெரிய ஆன்ட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புடலங்காய். வந்து புடலங்காய் பறிச்சிட்டாரு. வாங்க, ஏதோ காய் என்ன பிடிச்சாச்சு. அதை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு தான் போடுறோம். குஷி கத்திட்டே வராங்க. பாத்தீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ.